வெல்கம் டு மிஜலன் மிஜல் அகாடமி. இது நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கிற புதுசான சமையலுக்கான ஒரு பிளேலிஸ்ட். இதனுடைய பேர் மெலினா மெஜல்ஸ் குவிசின். நம்ம ஏற்கனவே டிடிகே அப்படின்னு வச்சுருந்தோம், அது வேண்டாங்கிறதுனால இதிலேயே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல உங்களுக்கு கொடுக்க போகிறது மெலினா மெஜல் குவிசின்ஸு பெப்பர் சிக்கன் ட்ரை. எல்லாத்துக்கும் பிடிச்ச பெப்பர் சிக்கன் ட்ரை, ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்டட் பை டாக்டர் அமல் அண்ட் ஃப்ளோரா. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு ப்ரையர் ப்ரிப்பரேஷன் எதுவுமே தேவையில்லை. நேரமும் அதிகமாகாது, அட் த மேக்சிமம் 20 நிமிஷம் தான் ஆகும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான டிஷ். இந்த ஃப்ரோசன் சிக்கன் மட்டுமே கிடைக்கிற யூரோப் அண்ட் யூஎஸ்ல உள்ளவங்களுக்கு சமைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். இப்ப தேவையான பொருட்கள் எண்ணெய், கடுகு, மஞ்சள் தூள், மிளகு தூள், சிக்கன், உப்பு, கறிவேப்பிலை, ஃப்ரெஷ் கறிவேப்பிலை. இப்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வைக்கிறோம். இந்த பாத்திரம் அடி கனமானதா இருந்தா ரொம்ப நல்லது, அடி பிடிக்காது, சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ ஆலிவ் ஆயில நான் எடுத்திருக்கேன், இது உங்களோட சாய்ஸ், நீங்க சமைக்கிற எண்ணெயையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 டீஸ்பூன் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறோம், இது நல்லா பொரியட்டும். இப்போ கறிவேப்பிலை போடுறோம். ஃப்ரெஷ் கறிவேப்பிலைன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இது சுவை மனம் ரெண்டையுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ சிக்கனை போடுறோம், இது 1/2 கிலோ சிக்கன், 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், போன்லெஸ்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுறோம். இப்போ எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து மஞ்சள் தூள், இது கிருமி நாசினி. எப்போவுமே சிக்கனை கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவணும். இப்போ இதையும் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கிண்டி விடுறோம். இப்போ அடுத்து உப்பு போட்டோம், உப்பையும் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ மிளகு தூள் சேர்க்குறோம். நான் 3 டீஸ்பூன் மிளகு தூள் போடுறேன், நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்களேவும் பிளாக் பெப்பரை வாங்கி மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்டுக்கு மிளகு கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ தண்ணியை ஆட் பண்ணுறோம். இந்த தண்ணிக்கெலாம் அளவெல்லாம் இல்லை, அதாவது பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இடையில 2 or 3 times கிளறி விடணும், ஏன்னா சில சமயங்கள் அடி பிடிச்சிடலாம். 3 minutes ஒரு மாதிரி திறந்து பார்த்துக்கணும். இப்போ பாதி வெந்துருச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம் போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேண்டியதை சேர்த்துக்கலாம். கலர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால கொஞ்சம் பேப்பர் பவுடரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை போட்டு கிண்டி விட்டுட்டு இனி ஓப்பன்லேயே வச்சிடலாம், மூட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் தண்ணி முழுசும் ட்ரை ஆகணும்னு காத்திருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். கெஸ்ட் வரும்போது அழகாக இப்படி கார்னிஷ் பண்ணி வச்சா ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், உடனே சாப்பிடணும்னு தோணும். சிக்கன் சாப்பிடாதவங்களையும் சாப்பிட தூண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் சுவையான எளிமையாக செய்யக்கூடிய ரெசிபிகள் உங்களுக்கு தேவைன்னா மெலினா மெஜல்ஸ் குவிசினை உடனடியாக பாருங்கள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. தேங்க்யூ.